ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாப்டர் சிக்ஸ்டீன் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸை எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படி டெரைவ் பண்ணும்போது என்னென்ன மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகும் என்னென்ன மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகாது இதெல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹரிட்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம் இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸை பற்றி கொஞ்சம் விவரமாக படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் விசிபிலிட்டி மோட் விசிபிலிட்டி மோடு ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் இதெல்லாம் வந்து பேஸ் கிளாஸில் இருக்கும்போதே பேஸ் கிளாஸ் மெம்பர்ஸை ஒரு ஒரு ஆக்சஸ் விசிபிலிட்டி மோட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து டிரைவ்டு கிளாஸில் என்ன விசிபிலிட்டி மோடு இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த லெசனில் படிக்க போகிறோம் இந்த செஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரிட்டன்ஸ் பற்றி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம் இந்த செஷனில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டரில் பதிலாக நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம் முதல்ல இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு ஒரு வாட்டி டீட்டால் பண்ணலாம் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸஸ் கால்டு டிரைவ்டு கிளாஸஸ் ஃப்ரம்

ப்ராட்டிஸ்னால் நார்மலாக க்ளாஸ்க்குள்ள என்ன இருக்கும் டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டேட்டா மெம்பர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்ட் கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பேரண்ட் கிளாஸ்

என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எப்படி டிரைவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இன்ஹெரிட்டன்ஸில் டைப்ஸ் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டிப்புல் இன்ஹெரிட்டன்ஸ் பிரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இது ஒன்றுனா நம்ம பார்ப்போம் சிங்கிள் இன்ஹரிட்டன்ஸ்னால் என்ன மல்டிபிள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் டெரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஓன்லி ஃப்ரம் ஒன் பேஸ் கிளாஸ் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரே ஒரு கிளாஸை டெரெவ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாருங்க இப்போ கிளாஸ் ஏ இருக்கு கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி வந்து டெரைவ் பண்ணுறோம் கிளாஸ் ஏன்றது சிங்கிள் பேஸ் கிளாஸ் ஸோ ஒரு சிங்கிள் பேஸ்ட் கிளாஸ்லேருந்து டிரைவ்ட் கிளாஸ் பி ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸை டெரைவ் பண்ணியிருக்கோம் அது மொத்தம் இல்ல கிளாஸ் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் சிங்கிள் பேஸ் கிளாஸ் இதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்

இது ரெண்டுமே பேஸ் கிளாஸஸ் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு நியூ கிளாஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் பிலேருந்து ப்ராப்பர்டீஸ் ஏலேருந்து ப்ராப்பர்டீஸ் டெரைவ் பண்ணி ஒரு புது கிளாஸ் டெரைவ்ட் கிளாஸ் சி கிளாஸ் டெரைவ் பண்ணால் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கால்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம் எப்படின்னா ரெண்டு பேஸ் கிளாஸ் ஆர் மோர் தேன் டூ பேஸ் கிளாஸஸ் இருக்கலாம் ஓகே பேஸ் கிளாஸ் பியோட ப்ராப்பர்ட்டிஸும் ஏயோட ப்ராப்பர்ட்டிஸும் ரெண்டும் சேர்த்து ஒரு புது கிளாஸ் சி அப்படி டிரைவ் பண்ணால் இஸ் கால் மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ் அடுத்தது ஹிரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் ஹிரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸில் அது பார்த்தீங்கன்னா ஒரே பேஸ் இருந்து மல்டிபிள் கிளாஸஸ் ஆர் டிரைவ் மேலே படித்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் டிரைவ்டு கிளாஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் ஏ சிங்கிள் பேஸ் கிளாஸ் ஏன்றது இப்போ சிங்கிள் பேஸ் கிளாஸ் அதுலேருந்து நம்ம பி சி டி ஸோ ஒரு சிங்கிள் பேஸ் கிளாஸ்லேருந்து இஃப் யூ டிரைவ் டூ ஆர் மோர் டிரைவ்ட் கிளாஸஸ் இதுக்கு பேர் வந்து ஹீராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அதே மாதிரி பாருங்கள் இப்போ ஏ கிளாஸோட க்ளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பியில் இருக்கும் சியில் இருக்கும் டீல இருக்கும் இன்னொரு பாயிண்ட்டு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணப்புறம் அந்த டிரைவ்டு கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பி கிளாஸ்லையோ சி கிளாஸ்லையோ டி கிளாஸ்லையோ அடிஷ்னலாக ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ளூட் பண்ணலாம் இல்லை ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம் அதாவது ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை புது ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எ கிளாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் எ கிளாஸ் விச் இஸ் ஆல்ரெடி எ டிரைவ்டு கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணுறோம் மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் அப்படி டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டிபிள் இல்லை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது கிளாஸ் ஏலேருந்து பிஏ டிரைவ் பண்ணோம் பி வந்து டிரைவ்டு கிளாஸ் மறுபடியும் அந்த டிரைவ்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணி அதே மாதிரி சியிலேருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணுங்க பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அங்கேயும் நான் சொல்கிறேன்னா அப்போ ஏயோட ப்ராப்பர்ட்டிஸை பிக்கு வரும் பியில் வந்து நீங்கள் சில ப்ராப்பர்ட்டிஸை ஓவர் ரைட் பண்ணி புது ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணலாம் மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் சி டெரைவ் பண்ணி அதில் நியூ ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணலாம் இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம் இதெல்லாமே வந்து இனியர் ரிட்டர்ன்ஸோட் இந்த ஏ வந்து பேஸ் கிளாஸ் பி டெரைவ்டு கிளாஸ் சி டெரைவ்ட் சைல்ட் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து நம்ம இப்படி சொல்லலாம் ஏ வந்து கிராண்ட் ஃபாதர் பி வந்து ஃபாதர் சி வந்து சைல்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இது நம்ம இது இருக்கிற வம்ச பாரம்பரியன்றது பார்க்குறோன்னே அந்த மாதிரி கிளாஸஸை வந்து டிரைவ் பண்ணிகிட்டே போகலாம் எப்படி கிராண்ட் ஃபாதரோட இது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜெனடிக்கு வந்து ஃபாதருக்கு ஃபாதரோட ஜெனட்டிக்கல் ஃபியூச்சர்ஸ் சைல்டுக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த இன்ஹெரிட்டன்ஸை கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இன்ஹெரிட் ஆகும் அடுத்தது கடைசியாக ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இதான் கடைசி டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன ஹைப்ரிட் நான் என்னென்னா ஓகே காம்பினேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ நம்ம இதுவரையிலையும் கற்றுக்கிட்டோம் இல்லையா single inheritance, multiple inheritance, hierarchical inheritance, multi-level inheritance. இந்த நாலு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஏதாவது ஒரு ரெண்டு கம்பைன் பண்ணிங்கன்னா தென் வீ கால் இட் எஸ் அரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிரார்கியல் இன் இன்ஹெரிட்டன்ஸும் அதுக்கப்புறம் மல்டிபிள் நேரட்டன்ஸும் கம்பைன் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இப்போ ஏ வந்து பேஸ் கிளாஸ் அதுலேருந்து டூ கிளாஸஸ் டெரிவ் பண்ணுறோம் ஓகே பி அண்ட் சி மறுபடியும் அந்த பி அண்ட் சி வந்து ஒரு புது கிளாஸ் டெரிவ் பண்ணுறோம் இந்த ஏ கிளாஸும் டி கிளாஸும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ பி கிளாஸ் பியில் வந்து இன்னெரிட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரைட் பண்ணலாம் இதை புதுசாக ஆட் பண்ணலாம் அதே மாதிரி சீலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸோ சிக்குமே வித்தியாசம் இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் யூ கெட் அனதர் நியூ கிளாஸ் டி ஸோ அதனால் மேலே இருக்கிற ஏ பேஸ் கிளாஸும் கீழே இருக்கிற டி டிரைவ்டு சைல்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இட் மே சேஞ்ச் ஸோ இதுவரிலையும் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அடுத்து வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி டெரைவ் பண்ணும் முதல்ல ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்ட் கிளாஸ் எப்படி பண்ணணும் சி பிளஸ் ப்ளஸ்ல எப்படி பண்ணணும் முதல்ல நம்ம சின்டாக்ஸ் கற்றுக்கிறோம் ஓகே சின்டாக்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் நேம் அதாவது புது நியூ கிளாஸோட நேம் கொடுக்கணும் கோலன் அதுக்கப்புறம் விசிபிலிட்டி மோட் கொடுக்கணும் தேர் ஆர் த்ரீ விசிபிலிட்டி மோட்ஸ் ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் இந்த மூணில் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம் நீங்கள் எதுவுமே விசிபிலிட்டி வந்து இங்கே ஆப்ஷனல் இது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து விசிபி விசிபிலிட்டி மோடு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டிஃபால்ட்டு விசிபிலிட்டி மோடு வந்து ப்ரைவேட் அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ் எந்த கிளாஸ்லேருந்து இது டிரைவ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓப்பன் த க்ளாஸ் பிரஷஸ் தென்னு டேட்டா மெம்பர்ஸ் ஆர் நீங்கள் அடிஷ்னல் டேட்டா மெம்பர்ஸ் பண்ண கொடுக்கலாம் அந்த கிளாஸில் இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு டிரைவ் ஏ கிளாஸ் இதோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதை மேலே உங்கள் ஃபர்ஸ்ட் லைனோட ஹெட் ஹர்மெண்ட் சின்டக்ஸ் மட்டும் தெரியுது இல்லையா ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுலேருந்து நம்ம ரிசல்ட்ன்ற ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுன்னா அதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும் கிளாஸ் ரிசல்ட் ரிசல்ட்டுன்றது டிரைவ்டு கிளாஸ் அதுக்கப்புறம் கோலன் தென் விசிபிலிட்டி மோடு அது வந்து ப்ரைவேட் பப்ளிக் இல்லை ப்ரொடெக்டடாக இருக்கலாம் நான் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கொடுக்குறேன் நான் எதுவும் கொடுக்கலன்னா அது வந்து டிஃபால்ட்டாக ப்ரைவேட் எடுத்துக்கும் பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸாம் அதுக்கப்புறம் ஓப்பன் கிளாஸ் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அடிஷ்னல் மெம்பர்ஸ் இன்னும் ஆல்ரெடி எக்ஸாமில் இருக்கிற பப்ளிக்கில் விசிபிலிட்டி மோட் யூஸ் பண்ணனால எக்ஸாமில் இருக்கிற எல்லாமே இங்கே இன்ஹெரிட் ஆகும் பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு இன்ஹெரிட் ஆகும் அது தவிர நான் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸை டேட்டா மெம்பர்ஸோ இல்லை மெம்பர் ஃபங்க்ஷனோ இன்க்ளூட் பண்ணுன்னானா இந்த வித்ன் திஸ் ப்ராக்கெட்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு டிரைவ்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பேஸ் கிளாஸ் கொடுக்கணும் எக்ஸாம் வந்து பேஸ் கிளாஸ் ஓகே இப்போது நம்ம கோடிங் பார்க்கலாம் அப்ளீட்டு சப்பிரா கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் எப்படி Uh, create one. First one, the uh, create class shape. i render two data members, w and h. If you can see plus plus code, number one write class shape. Open the brackets. Public. Um, int w, h. render are uh, data members. Then close the class. So this is the code for creating. Uh,

அது அடிஷ்னலாக ஐ கேன் டிஃபைன் மோர் மெம்பர்ஸ் ஆர் சிம்பிளி க்ளோஸ் த கிளாஸ் அந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் உங்கள் டயக்ராமில் மேலே கிளாஸ் ஷேப்பில் என்ன இருக்கோ டேட்டா மெம்பரு அதுவும் ரெக்டாங்கல்லையும் இன்ஹெரிட்டாக இருக்குது டபிள்யூஹெச் மேலே இருக்குது டூ டேட்டா மெம்பர்ஸ் அது அப்படியே ரெக்டாங்கல்லையும் இன்ஹெரிட்டாக இருக்குது ஓகே ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணோம் இதில் நிறைய கொஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே எந்த விசிபிலிட்டி மோட்லே பண்ணால் எப்படி நடக்கும்ன்றது அதெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எழுதலாம் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எழுதுனா தான் நமக்கும் புரியும் எப்படி கிளாஸஸ் டிரைவ் பண்ணணுன்றது ஸோ நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் ஓகே இந்த ப்ரோக்ராம் என்னென்னா அந்த ப்ரோக்ராமில் ஸ்டெப்ஸ் நான் அந்த ஸ்கிரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேட் எ கிளாஸ் கால்ட் ஷேப் கிளாஸ் நேம் வந்து ஷேப்பு அதில் ரெண்டே ரெண்டு டேட்டா மெம்பர் டபிள்யூஎன்ஹெச் அதுக்கப்புறம் டிரைவ் ரெக்டாங்கிள் வித் பப்ளிக் விசிபிலிட்டி மோன் அந்த கிளாஸ் ஷேப்லேருந்து ரெக்டாங்கிள் என்ற கிளாஸை டெரைவ் பண்ணுறோம் பப்ளிக் விசிபிலிட்டி மோன் தென் கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெக்டாங்கிள் அந்த டிரைவ் பண்ண ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அது அந்த ஆப்ஜெக்ட் பேர் ரெக்டாங்கிள் ரக்ட் ஒன் ஷார்ட் ஃபார்ம் ரெக்டாங்கிளோட ஷார்ட் ஃபார்ம் போட்டேன் ஆர்இசிடி ஒன்னுன்னு அதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணணும் ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கிளாமிச்சிங்க ஃபஸ்ட்டு கிரியேட்

ஸோ இது டயாகிராமேட்டிக்காக நான் இங்கே ரெப்ரஸண்ட் பண்ண விரும்புகிறேன் உங்கள் புரியத்துக்கு ஸோ ஒரு கிளாஸ் ஷேப் இருக்கு அதில் ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுறேன் த கிளாஸ் நேம் இஸ் ரெக்டாங்கல் ஸோ த சின்டாக்ஸ் அங்கே பாருங்கள் கிளாஸ் ரெக்டாங்கல் கோலன் பப்ளிக் ஷேப் ஸோ நான் பப்ளிக் விசிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ரெக்டாங்கிள்ன்றது க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அப்போது என்ன நடக்கும் தி டெரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் தி அந்த ரெண்டு டேட்டா மெம்பரும் இந்த கிளாஸ்லையும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இங்கே கோடில் பாருங்கள் நான் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட்டு கோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் ஆட்டோமேட்டிக்காக சி ப்ளஸ் ப்ளஸ் வில் இன்ஹெரிட் தி மெம்பர்ஸ் டேட்டா மெம்பர்ஸ் ஈவன் மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது இன்ஹெரிட் பண்ணும் அதுக்கு சர்ட்டன் இருக்க ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் மெம்பர்ஸை வந்து அது டெஃபினட்டாக இன்ரேட் பண்ணும் ப்ரொவைடட் யூ ஹேவ் கன் இன் பப்ளிக் ஆக்சஸ் மோட் தட் இஸ் பப்ளிக் விசிபிலிட்டி மோட் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ல தான் இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளாஸ் ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம் அதுலேருந்து ரெக்டாங்கிள்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண சாரி டெரைவ் பண்ணிட்டோம் கிளாஸை டிரைவ் பண்ணிட்டோம் நம்ம இந்த ரெக்டாங்கிள்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் ஸோ இண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணலாம் மெயின் மெயின் ஃபங்க்ஷனில் பண்ணால் இன்ட் மெயின் ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஸோ ரெக்டாங்கிள் ரெக்ட் ஒன்றுன்னா ரெக்டாங்கிள் வந்து கிளாஸ் நேம் அதாவது டெரைவ்டு கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ரெக்ட் ஒன் அது வந்து ஆப்ஜெக்டோட கிளாஸ் நேம் கொடுத்தா என்ன பண்ணோம் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த ரெக்டாங்கிள் ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ரெக்டாங்கிள் ஒன்றுன்னு அது பேர் வச்சுக்குவோம் இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டபிள்யூஹெச் ரெண்டு டேட்டா மெம்பர் இருக்குது நம்ம டபுள்யூ இதில் இருக்கிற டபுள்யூவை நம்ம என்ன எப்படி ரெஃபர் பண்ணுவோம் ஆப்ஜெக்டோட டபுள்யூவை ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் இல்லையா ஸோ ரெக்ட் ஒன் ஆப்ஜெக்ட் நேம் இந்த வேரியபிள் வந்து டபுள்யூ இந்த டபுள்யூவில் ஸ்டோர் பண்ணோன்னா ரெக்ட் ஒன் டாட் டபுள்யூ ஈக்குவல் டு நம்ம எதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அதே மாதிரி ஹெச்சில் ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா ரெக்ட் ஒன் டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம் சரி நான் என்ன பண்ணுறேன் டபுள்யூவில் டென் ஸ்டோர் பண்ணுறேன் தட் இஸ் ரெக்ட் ஒன்

அடுத்து இந்த ஸோ அப்போ என்னவோ ரெக்ட் ஒன் டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ல போய் டுவெண்ட்டி ஸ்டோர் ஆகிடும் பாருங்கள் ஹெச்ல டுவெண்ட்டி ஸ்டோர் ஆகிடுச்சு ஸோ கே கிளாஸ் ஷேப் கிரியேட் பண்ணோம் அதுலேருந்து ரெக்டாங்கிள் கிளாஸை வந்து டிரைவ் பண்ணிட்டோம் அந்த ரெக்டாங்கிள் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெக்ட் ஒன் க்ரியேட் பண்ணிட்டோம் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா மெம்மரில் போய் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிட்டோம் அதை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ணும் அவ்வளோதான் ஸோ சி அவுட் நமக்கு தெரியும் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ப்ரிண்ட் பண்ணணும்னா சி அவுட் ரெக்ட் ஒன் டாட் டபிள்யூ ரெக்ட் ஒன் டாட் ஹெச் நடுவில் பேக்ஸ்லாஷ் என்னென்னா அது வந்து லைன் பிரேக் உங்களுக்கு தெரியும் அது ஸோ ரெக்ட் ஒன் டாட் டபுள்யூன்னா என்ன ப்ரிண்ட் ஆகும் டென் ப்ரிண்ட் ஆகணும் ரெக்ட் ஒன் டாட் ஹெச்னா டுவெண்ட்டி ப்ரிண்ட் ஆகும் ஸோ இந்த ப்ரோக்ராமோடய அவுட்புட் வந்து டென் கமா டுவெண்ட்டி ஓ இதை வந்து ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமோட கோடிங் வந்து ஒன்றுனா ஒரு ஒரு இது வந்து நம்ம எதுக்கு எழுதுகிறோம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் இந்த சிம்பிள் டயக்ராம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஓகே இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் எக்ஸாமினேஷனுக்காக இல்லை ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு கம்பைலர்லையோ நீங்கள் என்டர் பண்ணி மேலே த அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூடு யூசிங் நேம்ஸ் பேச எஸ்டிடி இதெல்லாம் போட்டுட்டு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எழுதி நீங்கள் அவுட்புட்டை எடுத்து பாருங்க ஓகே என்ன அவுட்புட் வரும் இதுக்கு டென் டுவெண்ட்டி வரும் அவுட்புட்டு சிம்பிள் டென் டுவெண்ட்டி தான் வருது பட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டூயிங் அ லாட் ஒரு க க்ளாஸை க்ரியேட் பண்ணது அதுக்கப்புறம் அந்த க்ளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணுது அந்த கிளாஸ்ல கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணுது மறுபடியும் அந்த எக்ஸாம் பிரிண்டது இவ்வளோ பேக்கில் நடக்கும் அதுதான் நான் டைக்ராம் போட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் ஓகே அப்படி பண்ணது அட் தி எண்ட் வாட் இஸ் அவுட்புட்னா டென் கமெண்ட் டுவெண்ட்டி இந்த டென்ன்றது ரெக்ட் ஒன் டாட் டபிள்யூ டுவெண்ட்டின்றது ரெக்ட் ஒன் டாட்ட ஹெச் ஓகே பண்ணுங்க இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டரில் நம்ம இதுவரையிலயும் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு நியூ கிளாஸை டெரைவ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதோட சின்டாக்ஸு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் நம்ம கற்றுக்கிட்டோம் நான் இனிமேல் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம வந்து விசிபிலிட்டி மோட்ஸ் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் இந்த மூணு விசிபிலிட்டி மோட்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸை எப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம் அதாவது பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து இரவு கிளாஸில் என்னவாக இருக்கும் இந்த விசிபிலிட்டி மோட் இஸ்யூஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் தேங்க் யூ